இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னாவீங்க அண்டர்க்ரவுண்டில் செங்கல் மணல் வச்சு கட்டுறதா நமக்கு தெரியும் இல்லைங்களா இது ரொம்ப பழைய டெக்னிக்ங்க இப்போ வீடு கட்டுற எல்லாருமே பயனீர் பயோசெப்டிக் டேங்க் தாங்க யூஸ் இருக்காங்க அப்படி பயனர் பயோசெப்டிக் டேங்கில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க எஃப்ஆர்பினா ஃபைபர் ரீஇன்ஃபோஸ்டு போலி இது போட்டு ஷிப்லாம் செய்கிறக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல்ங்க இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் லைட் வெயிட்னு உடனே நீங்கள் வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது ஆகமான்னு யோசிச்சிங்கன்னா வாட்டர் லீக்கேஜிங்கிற பேச்சுக்கே இதில் இடம் இல்லைங்க அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் பீஸ் மோல்டுனால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க நம்ம இமேஜில் காமிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இது இதில் மொத்தம் அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இதில் இனாக்குளம் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா உள்ளே போட்டிருக்கும் இதில் வர ஸ்லெஜாக எல்லாத்தையும் அந்த பேக்டீரியா செரிமானம் பண்ணிடுங்க அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபில்டர் நம்ம தண்ணியை நல்லா ஃபெர்டிலைஸ் வாட்டராக வெளியே அனுப்பி கொடுக்கும் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கலாம் இல்லை மழை நீர் சேகரிப்பு தொட்டியில் விட்டுடலாம் இல்லைனா ட்ரைனேஜில் கூட விட்டுறலாங்க இதுக்கு மொத்தம் ஐம்பது வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்குறோம் மீதி பயோசெப்டிக் டேங்க்கும் பயனீர் பயோசெப்டிக் டேங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கனா மீதி பயோசெப்டிக் டேங்க்கில் நம்மளுக்கு மூணு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் தண்ணி அவ்வளோ நல்லா ஃபில்டர் ஆகி ஃபர்டிலைஸ் வாட்டராக வெளியே வராதுங்க நம்மளதில் அஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகி ஃபர்டிலைஸ் வாட்டராக வெளியே வரும் அப் அதே மாதிரி மீதி பயோசெப்டிக் டேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து ரெண்டு மாதம் தான் வந்து உயிர் வாழும் அதுக்கப்புறம் அதை அழிஞ்சிரும் நீங்கள் திருப்பி பவுடர் ஃபார்ம்லேயோ இல்லை லிக்விட் ஃபார்ம்லையோ ஏதாவது கொடுப்பாங்க அதை நீங்கள் உள்ளே போட்டு ஃபிளஷ் பண்ணால் தான் அந்த பாக்டீரியாஸ் உருவாகுங்க நம்மள இதில் பார்த்தீங்கன்னா உள்ளயே பயோமீடியா பயோபாலிமர்னு இருக்குது அது மூலிமா நம்ம இருக்கிற பாக்டீரியாஸ் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அழிஞ்சு போன பாக்டீரியாஸ் தனி வழியாக வெளியே வந்துருங்க புது பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட கான்செப்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃபர்கேட்டெட்டு தாங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாங் அதனோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பேச்சுக்கே இடம் இல்லை அதே மாதிரி முப்பது வருஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அது க்ளீனாக தான் இருக்கும் நம்ம பயோசெப்டிக் டேங்க் அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதே இதில் கிடையாதுங்க நீங்கள் சிங்கிள் மணல் வச்சு கட்டுறத விட இது வந்து காஸ்ட் வந்து தேர்ட்டி நம்ம பயனீர் பயோசெப்டிக் டேங்க் கம்மியாக தான் இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச்